friends, welcome to Vijay's Idea channel. Capsicum வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி பண்ண போறோம். வாங்க friends, பண்ணலாம். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்சிகம் ஒரு 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன். சோ இந்த சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அந்த 150 கிராம்க்கு அந்த சைஸ் ஆனியன் கரெக்டா இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு, தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சாப் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். தனி பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பூண்டு, சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டி, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் கேப்சிகம் வந்து. அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி வதக்கி இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம அந்த டார்க் க்ரீன்லேருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணி வதக்கி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நல்லாவே ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சுகம் தரும், சுவை சேர்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.